ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். இந்த 2024 வந்து பிறந்த வருடத்தில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கலாம், ஏன்னா நமக்குன்னா கன்சீவ் ஆகலையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும், உங்களாலையும் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத. அவங்க என்ன என்கிட்ட ஷேர் பண்ணாங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் கன்சீவ் ஆகிட்டேன். 3 months கம்ப்ளீட்டட். பேபி க்ரோத்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 2024 எனக்கு மறக்க முடியாத வருடம்க்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணது மலைவேம்பு, அத்திப்பழம், வெந்தயம், கோதுமை, முளை கட்டினது, ஆஃப்டர் ஓவலேஷன் இன்டர்கோர்ஸ் அவாய்ட், இது தான்க்கா என் ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்க்கா, ஐ லவ் யூ. ஸோ இதுக்கு படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா கன்சீவ் ஆகுறதுங்கிறது ரொம்பவே பெரிய சேலஞ்சிங்காக ஆயிடுச்சு இப்போ இருக்கிற காலத்தில். அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ணது மலைவேம்பு. இந்த மலைவேம்பு என்ன அப்படின்னா, மென்சஸ் ஆன முதல் 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்வது தான். இந்த மலைவேம்பை எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் பத்திய சாப்பாடாக உப்பு, காரம், புளிப்பு, இது மூணுமே அரையாக தான் நீங்கள் சாப்பிடணும். ஃபுல்லாக காரமாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம தான் இந்த மலைவேம்பு டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஃபாலோ பண்ணது அத்திப்பழம். இது நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறது தான், மென்சஸ் ஸ்டார்டிங்கான நாளிலிருந்து ஓவுலேஷன் வரைக்கும் கண்டிப்பாக அத்திப்பழம் வந்து எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும், ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆணை பொறுத்தவரையில் பிறப்புறுப்பில் செல்கின்ற இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி டெம்பர்னஸ் அதிகமாகுவதற்கு உதவிகரம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சுத்திகரித்து இது கரு ஓட்டத்திற்கு தேவையான அனைத்து மூலக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும். அடுத்து முளை கட்டின வெந்தயம் மற்றும் கோதுமை தான், ஏன்னா அந்த முளை கட்டின கோதுமையிலையும் வெந்தயத்திலையுமே எக்கச்சக்க கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அந்த கருவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆற்றலும் வந்து நிரம்பி இருக்கிறது. இதை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ண சொல்வது, வெந்தயம் முகோதுமை முளைக்கத்தந்த 2 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளும் போது இதனுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரீச் கண்டிப்பாக இந்த 25 கிராம் அளவுக்கும் வந்துடும். அது போதுமான அளவு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப அது மாத கணக்கில் உங்களுக்கு பேலன்ஸாக வந்து விடும். இது அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது, இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஓவுலேஷனுக்கு பிறகு. ஸோ ஓவுலேஷனுக்கு பிறகு இன்டர்கோர்ஸை அவாய்ட் வந்து பண்ணுவது ரொம்பவே சிறந்தது, ஏனென்றால் பிறப்புறுப்பு வந்து அதிக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, அடிவயிறும் அதிக ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இது எல்லாமே அவங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து விரைவிலேயே கிடைக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுக்கும். இதை கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு நம்பிக்கையை வந்து கொடுக்கும், ஏன்னா நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே வேணாம். நம்ம நம்பிக்கையை விட்டு விட்டு செய்கின்ற எந்த வேலையுமே வந்து அது சரி வராது. நம்பிக்கை இருக்கணும், கடவுளின் துணை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் விரைவிலேயே நீங்களும் எங்கிட்ட சொல்லுவீங்க ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஹாப்பியஸ்ட் நியூஸை. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு நம்பிக்கையான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.